ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திரு வேங்கடம், வழக்கறிஞர். என்னுடைய இந்த 100வது சட்ட விழிப்புணர்வு பகிர்வில் ஷேர்டு கஸ்டடி அண்ட் ஜாயின்ட் பேரண்டிங் பிளானை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஜாயின்ட் பேரண்டிங் பிளான் பற்றியோ இல்லை ஷேர்டு கஸ்டடியை பற்றியோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சிலருக்காக தான் இந்த பதிவு. இந்த ஷேர்டு கஸ்டடியும் ஜாயின்ட் பேரண்டிங் பிளானும் யார் யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னால், திருமணமாகி விவாகரத்தான தம்பதிகளுக்கு, இல்லை பிரிந்து இருக்கிற தம்பதிகளுக்கு, இல்லை பேரண்ட்ஸ் வந்து ஒன்றா வாழாமல் தனித்தனியாக வாழறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன், ஜாயின்ட் கஸ்டடினா என்ன, ஜாயின்ட் பேரண்டிங் பிளான்னா என்ன, ஷேர்டு கஸ்டடினா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். எப்பொழுது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக நான் வந்து ஒரு கேஸ் சொல்லி உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைவசி காரணமாக அந்த சைட்டேஷன் நான் உங்களுக்கு வந்து சொல்லலை. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, தம்பதிகள் இருவருக்கும் திருமணம் ஆகுது. கணவன் மனைவி இருவரும், கணவன் வந்து மருத்துவராக இருக்கார், மனைவி வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. திருமணமானதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது அவங்களுக்கு. அந்த குழந்தைக்கு 6 வயசு இருக்கும்போது தம்பதிகளுக்கிடையே ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு பேருமே குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து பெற்றுக்கொள்கிறாங்க. விவாகரத்து பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் குழந்தை வளர்ப்பு இருக்கு இல்லையா, குழந்தையுடைய கஸ்டடி, அது எனக்கு வேணும்னு அம்மாவும், அப்பா வந்து குழந்தைய கஸ்டடி எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாவும் கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது குடும்ப நல நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அப்பா கிட்ட நீங்கள் வந்து தனியாக ஒரு ஜாயின்ட் பேரண்டிங் பிளான் தயாரித்து எங்களுக்கு சமர்ப்பிங்க, அம்மா கிட்ட அதே மாதிரி நீங்களும் எனக்கு வந்து ஒரு ஜாயின்ட் பேரண்டிங் பிளான் தனியாக நீங்கள் தயாரித்து எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி குடும்ப நல நீதிமன்றம் சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய ஜாயின்ட் பேரண்டிங் பிளானில் குழந்தை வந்து ஒரு வாரம் அம்மா கிட்டையும் இன்னொரு வாரம் அப்பா கிட்டையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அந்த ஜாயின்ட் பேரண்டிங் பிளானை தயாரித்து கொடுக்குறாங்க. இதை மறுத்து அப்பாவோட வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு வாரம் அம்மாட்டையும் ஒரு வாரம் அப்பாட்டையும் குழந்தை இருந்தா குழந்தை வந்து மனரீதியா ரொம்ப பாதிச்சிடும். ஒரு வாரம் அந்த குழந்தை இங்கேயும் அங்கேயும் அலைக்கழிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எங்களுக்கு அந்த நாட்களை அதிகரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரெண்டு பேருடைய வாதங்களையும் நல்ல தீவிரமா விசாரித்த குடும்ப நல நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, குழந்தை வந்து முதல் 6 மாதம் அப்பாட்ட இருக்கட்டும், அடுத்த 6 மாசம் அம்மா கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் தீபாவளி, குழந்தையோட லீவ், வெக்கேஷன், அந்த மாதிரி இருக்கிற பண்டிகை நாள்கள் எல்லாம் குழந்தை யார்கிட்ட இருக்கணுங்கிறத பரஸ்பரமாக நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க. மாதம் அப்பா வந்து 10,000 ரூபாயும் அம்மா 5,000 ரூபாயும் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து டெபாசிட் பண்ணணும். அந்த பணத்தை அவங்க வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது வங்கியிலேருந்து எடுக்கிறதுக்கு மாதம் நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செஞ்சு அது அலோ ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் ஃபேமிலி கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லுது. இப்போது ஃபேமிலி கோர்ட் வந்து 6 மாதம் வந்து அம்மாட்ட குழந்தை இருக்கணும், 6 மாதம் அப்பா கிட்ட குழந்தை இருக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டுடுது. இந்த உத்தரவின் மேலே மேல்முறையீட்டுக்கு அப்பா வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாரு. அதாவது 6 மாதம் கொடுத்துருக்குறீங்க, 6 மாதம் அம்மாக்கிட்டையும் 6 மாதம் அம்மாக்கிட்டையும் 6 மாதம் அப்பாக்கிட்டையும் வந்து குழந்தையுடைய பாதுகாப்பை கொடுத்துருக்குறீங்க, அது எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மேல்முறையீட்டுக்கு போகிறாரு. மேல்முறையீட்டில் அப்பாவோட வழக்கறிஞர் என்ன சொல்லி வாதாடுறாரு அப்படின்னு சொன்னால், ஃபேமிலி கோர்ட் வந்து ஜாயின்ட் பேரண்டிங் பிளானோட அடிப்படையில் கொடுத்த தீர்ப்பு வந்து சரியில்லை. ஏன்னா ஜாயின்ட் பேரண்டிங் பிளானுங்கிறது தன்னிச்சையாக பெற்றோர்களிடமிருந்து வரணும். ஆனால் இந்த வழக்கில் ஃபேமிலி கோர்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணுது, நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு ஜாயின்ட் பேரண்டிங் பிளான் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து சரியான தீர்ப்பு கிடையாது. அது இல்லாமல் ஃபேமிலி கோர்ட் வந்து லா கமிஷன் ஆர்டர் நம்பர் 257 படி ஜாயின்ட் பேரண்டிங் பிளானுக்கு டைரக்ட் செய்து அதை தயாரித்து நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்க சொல்லி உத்தரவிடுது ஃபேமிலி கோர்ட். இந்த லா கமிஷன் நம்பர் ஆர்டர் நம்பர் 257 வந்த பிறகு தான் இந்தியாவில் வந்து கார்டியன்ஷிப் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. மேலும் இந்த லா கமிஷனோட ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, நிறைய பிரிவுகள் இருந்தாலும் இந்த ஃபேமிலி கோர்ட் வந்து அதை வந்து சரிவர பின்பற்றலை. அதனால் 6 மாதம் வந்து குழந்தைய வந்து அம்மா கிட்டையும் 6 மாதம் அப்பா கிட்டையும் இருக்க சொல்லி ஃபேமிலி கோர்ட் உத்தரவிட்டது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. மேலும் இந்த ஃபேமிலி கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணி அதில் அப்பா மாதம் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும், அம்மா மாதம் 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். அதை வந்து குழந்தையுடைய படிப்புக்கும் குழந்தையுடைய மெயின்டெனன்ஸ் செலவுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மாதம் நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செஞ்சு அது அலோவானதுக்கப்புறம்
அவங்க வந்து அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. அதே மாதிரி நீதிமன்றத்துடைய கதவை மாதா மாதம் வந்து தட்டுறது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. மேலும் அவங்க என்ன சொல்லி அந்த கீழமை நீதிமன்றம் உத்தரவிடுது அப்படின்னு சொன்னால், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை வந்து மீடியேட்டராக நியமிக்கணும். அவர் வந்து குழந்தையுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை ரெகுலராக செக் பண்ணணும். அதே மாதிரி மேலும் கணவன் மனைவிக்கிடையில் எப்பப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அவங்க வந்து அந்த பிரச்சனையை மீடியேட்டர்கிட்ட சொல்லணும். அந்த மீடியேட்டர் என்ன பண்ணுவார்னா, அவரால் அதை வந்து தீர்க்க முடியுமான்னு பார்ப்பார். அப்படி தீர்க்க முடியலங்கிற பட்சத்தில் அந்த தீர்க்க முடியாத பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு முன்னால் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு முறையும் நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்ட் அணுகிறதும் சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி அந்த பிரச்சனைகள் தீர்வாகலை அப்படின்னா ஒரு ஒருத்தரையும் நீதிமன்றத்தின் கதவை தட்டுறதுங்கிறதும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. இதுக்கு மனைவியோட வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபேமிலி கோர்ட் வந்து லா கமிஷன் ரிப்போர்ட்டை மட்டும் அனுசரித்து இந்த தீர்ப்பை வழங்கலை. இந்த பேரண்டிங் பிளானை வந்து ஹைகோர்ட் வந்து அங்கீகரித்து அதை ஃபேமிலி கோர்ட்டோடைய இணையதளத்திலையும் பிரசுரித்துள்ளது. அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து முதல் வாதமாக வைக்கிறாரு. அதுக்கு உடனே அப்பாவோட வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஜாயின்ட் பேரண்டிங்கிறது வேற, ஜாயின்ட் கஸ்டடிங்கிறது வேற, ரெண்டுமே வேறு வேறு துருவம் தான் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்பாவோட வழக்கறிஞர் அந்த இடத்துல உடனே வந்து வாதாடுறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மனைவியோட வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபேமிலி கோர்ட் கொடுத்த தீர்ப்பு ரொம்ப சரியானது அப்படின்னு சொல்லி அதுக்கு சாதகமாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த சில தீர்ப்புகளை வந்து முன்னுதாரணமாக சொல்லி எடுத்துரைக்கிறாரு. அந்த தீர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமதி அஞ்சலி கபூர் வர்சஸ் ராஜீவ் பைஜால் ஒன்று, ரெண்டாவது வந்து கௌரவ் நக்பால் வர்சஸ் மேதா நக்பால், மூணாவது வந்து ஷியாம்ராவ் மரோட்டி வர்சஸ் தீபக் கிஷன் ராவ், நாலாவது வந்து விக்ரம் பெர் ஓஹ்ரா வர்சஸ் ஷாலினி பல்லா. இந்த கேசஸ் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அம்மாவுடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. இதுக்கு அப்பாவோட வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அதாவது அம்மாவுடைய வழக்கறிஞர் மேற்கோள் காட்டிய தீர்ப்புகள் எல்லாம் அந்தந்த வழக்குக்கு தான் சரியாக வரும், ஆனால் இந்த வழக்குக்கு வந்து அது சரியாக வராது. ஒரு ஒரு வழக்கின் தன்மைக்கேற்ப அந்த முடிவு வந்து மாறுபடும். அது இல்லாமல் அவர் இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா, அப்பாவுடைய வழக்கறிஞர் ஒரு குழந்தைக்கு சைல்டு கஸ்டடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதிமன்றம் எதை ரொம்ப முக்கியமாக கருதணும் அப்படின்னு சொன்னால், மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் ஆஃப் தி சைல்டு அண்ட் தி பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தை மனசு யார்கிட்ட ஒத்து போகுது, குழந்தை யார்கிட்ட இருக்கணும்னு விரும்புது, அதுவும் பெற்றோருடைய மனசு வந்து குழந்தையுடைய நலனை முக்கியமாக கருதுகிறதா, இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கண்டிப்பாக வந்து நீதிமன்றம் கருத்தில் கொண்டு தீர்ப்பு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு. இருதரப்பு வாதத்தையும் கேட்ட உயர் நீதிமன்றம் என்ன முடிவு சொல்லுது அப்படின்னு சொன்னால், லா கமிஷன் வந்து சைல்டு கஸ்டடி வழக்குகளை முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி கீழ்கண்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கு. அது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து ஃபேக்டர்ஸ் டு கன்சிடர் ஃபார் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது குழந்தையுடைய நலத்தை மட்டும்தான் கருத்தில் கொள்ளணும், உறுதி கொள்ளணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் தி சைல்டு டு பி டிட்டர்மைன்ட், குழந்தையுடைய தனிப்பட்ட விருப்பத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அக்சஸ் ரெக்கார்ட் டு தி சில்ட்ரன், நாலாவது வந்து கிராண்ட் பேரண்டிங் டைம், தாத்தா பாட்டியிடம் குழந்தையை வளர்வது, தாத்தா பாட்டிகிட்ட குழந்தையை வளர்வது, தாத்தா பாட்டியோட குழந்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாமும் ரொம்ப அவசியம், அதையும் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி ரீலொகேஷன், இந்த கருத்துக்களை எல்லாம் மனசில் கொண்டு கொடுக்க வேண்டிய தீர்ப்புகள் வந்து பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது. அதுவும் இல்லாமல் ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சோல் கஸ்டடி அப்படி சோல் கஸ்டடி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து மிகவும் அரிது, அதே சமயம் குறைவும் கூட. அதாவது சோல் கஸ்டடிங்கிறது ஒருத்தருக்கே கஸ்டடியை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி ஃபாரினில் கொடுக்கவே மாட்டாங்க. ஃபாரினில் எப்போதுமே ஷேர்டு கஸ்டடி தான், அங்கே அதுதான் மிகவும் அதிக. லா கமிஷன் ரிப்போர்ட் 257 வந்து இந்தியாவில் வந்து ஷேர்டு அண்ட் ஈக்குவல் கஸ்டடியை பரிந்துரைத்திருக்கு. இப்போது பேரண்டிங் பிளான் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொருந்துவதில்லை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. இவ்வளோ விபரமாக அந்த தீர்ப்பு கொடுக்குதுன்னா குழந்தையுடைய கஸ்டடி வழக்குக்கு வந்து உயர்நீதிமன்றம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குங்கிறது நமக்கு தெரியணும். பேரண்டிங் பிளானை வந்து பெற்றவர்களிடமிருந்து ஒரு நிர்பந்தத்தின் பேரில் வந்து பெறக்கூடாது, அதை அவங்க வந்து மனசு வந்து கொடுக்கணும், அப்போ தான் அந்த பேரண்டிங் பிளான் வந்து கரெக்டாக சரியாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போது தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார மற்றும் சமுதாய முன்னேற்றங்களில் வந்து
வந்து முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு சைல்டு கஸ்டடி அப்படிங்கிற கருத்து வந்து நிறைய மாறி இருக்குது. இப்போ வந்து பெண்கள் வந்து பெரும்பாலும் படித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க, ஆணுக்கு நிகராக பெண்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் நல்ல வேலையிலலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து அவங்கள யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, முன்னாடியெல்லாம் வந்து அப்படி கிடையாது. பெண்களுக்கு வந்து குழந்தைகளுடைய படிப்பையோ குழந்தைகளுடைய எதிர்காலத்தையோ நிர்ணயிக்கிற உரிமை கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இரண்டாம் பட்ச குழந்தை பாதுகாவலர்களாக மட்டும்தான் நம்ம வந்து கருதிட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து நிலைமை வந்து சுத்தமாகவே மாறிடுச்சு. இப்போ வந்து ஆணுக்கு பெண் நிகராக குடும்ப பாரத்தை சுமக்கிறாங்க. முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட படிப்புல எல்லாம் அம்மாவால் வந்து ஒரு முடிவு சொல்கிறதுக்கு கூட உரிமை இருக்காது. இப்போ அப்படி கிடையாது. குழந்தையுடைய படிப்புலேருந்து குழந்தையுடைய வாழ்வாதாரத்திற்கு வரைக்கும் முடிவு செய்ய வேண்டியதுக்கு அம்மாவுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா யார் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து குழந்தை கஸ்டடிங்கிற அந்த கான்செப்டே இப்போ மாறிடுச்சு. முன்னாடி அவங்க தான் அந்த பொறுப்பை சுமந்தாங்க. நான் சம்பாதிக்கிறேன் இந்த வீட்டில், ஆண் சம்பாதிக்கிறாங்க. அப்போ குழந்தையுடைய வளர்ப்பு அவங்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டிய உரிமை எங்கிட்ட தான் இருக்குங்கிற அந்த கான்செப்ட் இப்போ சுத்தமாகவே மாறிடுச்சு. குழந்தையுடைய கஸ்டடி பெற்றவர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகம் உரிமை உண்டு அப்படின்னு சட்டம் எதுவுமே இல்லை. குழந்தைகளின் மேலே ரெண்டு பேருக்குமே சரிசமமான உரிமை உண்டு. அதனால் சட்டம் சொல்கிறது அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான், குழந்தையுடைய மேன்மையான நலனை மட்டும்தான் சைல்டு கஸ்டடி வழக்கில் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அதாவது பேரமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு, அதை மட்டும் மனசில் இருத்தி கொண்டு குழந்தை கஸ்டடி வழக்குகளை தீர்ப்பு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. மேலும் வந்து பெற்றவர்கள் இருவரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா அப்படிங்கிறது ஒரு ஈகோ காரணமாக வந்து பிரச்சனையோடு இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு இன்கம்பேட்டபிலிட்டி, ஒரு புரிந்து கொள்ளாத தன்மையோடு இருக்கிறதுனால தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனைகள் வந்து ஒருவரை ஒருவர் அந்த பிரச்சனைகள் வந்தோடனே இவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தர் பழிவாங்க நினச்சிக்கிறாங்க. பழிவாங்க நினச்சி அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி பிரிஞ்சு போகும்போது அந்த குழந்தையோடைய எதிர்காலம் எல்லாமே பாதிச்சிடுது. குழந்தையுடைய நலத்தை பற்றி அவங்க நினச்சே பார்க்கறது இல்லை. யாருமே வந்து ஒரு கணவன் வந்து ஒரு பேட் ஹஸ்பண்டாக இருந்திருக்கலாம், மனைவி வந்து ஒரு பேட் ஒய்ஃபாக இருந்திருக்கலாம், ஆனால் பேட் ஃபாதர்னு யாருமே கிடையாது. அதே மாதிரி பேட் மதர்னு யாருமே கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் நல்ல அம்மாவாக தான் இருந்திருப்பாங்க, நல்ல அப்பாவாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க ஒன்றே ஒன்றை மட்டும்தான் புரிஞ்சுக்கணும் அந்த பேரண்ட்ஸ். குழந்தைங்க வந்து உங்கள் ரெண்டு பேரையுமே விரும்புகிறாங்க. நீங்கள் ரெண்டு பேருமே குழந்தைக்கு வேணுங்கிறத வந்து அவங்க வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லும்போது நீதிமன்றம் இதை எல்லாமே சொல்லி பரிந்துரைக்குது. பிரிவு அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்கங்கிறது வந்து குழந்தைக்கு வந்து மனதளவில் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுக்கு வந்து தன்னோட குடும்பம் சிதைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து அதுக்கு தெரியுது, அதை நினைக்கிது. அதுக்கு வந்து யாரை குத்தம் சொல்கிறதுங்கிறதும் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன்னா அப்பா மேலே தப்பா அம்மா மேலே தவறாங்கிறது அந்த குழந்தையால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. சில சமயம் வந்து குழந்தைங்க வந்து ஒரு குற்ற உணர்வில் தவிக்கிறாங்க. அந்த மாதிரி குற்ற உணர்வில் தவிக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்கிறாங்க. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அந்த குழந்தை வந்துடுறாங்க. அதனால் குழந்தைங்க வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆனாலும் கூட பிரிந்திருந்தாலும் கூட அவர்களோட தொடர்பில் இருக்கிறதே தான் விரும்புது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குழந்தை என்ன நினைக்குதுன்னா கஸ்டடி கிடைக்காத ஒருத்தரை, அதாவது சைல்டு கஸ்டடி ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. கஸ்டடிங்கிறது குழந்தையை ரொம்ப நாள் வச்சுக்க முடியும், விசிட்டேஷன் ரைட்ஸுங்கிறது குழந்தையை வந்து பார்த்துட்டு தான் போக முடியும். அந்த மாதிரி கஸ்டடி கிடைக்காத ஒருத்தரை வந்து குழந்தை தன்னுடைய எதிரியாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் இல்லாமல் பேரண்டிங் பிளான் அப்படிங்கிறது வந்து மிகவும் பக்குவமடைந்த பெற்றோர்கள் வந்து மனம் ஒப்பி மியூச்சுவலாக எடுக்கணும் அந்த முடிவை. சில சமயம் பார்த்திங்கன்னா விதிவசத்தால் ஒரு குழந்தைக்கு வந்து அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துருக்கலாம். அப்போ வந்து அது சிங்கிள் பேரண்டிங் தான் அந்த குழந்தைக்கு, வேறு வழியே இல்லை. அப்பாவோ அம்மாவோ இல்லைங்கிற பட்சத்தில் வேறு யாரும் அந்த இடத்தை நிரப்பவே முடியாது. ஆனால் இதுவே பெற்றோர்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருந்து ஒரு ஈகோவினால் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோவினால் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழும்பொழுது குழந்தை வந்து பலியாடாகிறது அப்படின்னு சொல்லி கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப முக்கியமாக ஸ்டெபிலிட்டி செக்யூரிட்டி
loving and understanding care, guidance, the warm and compassionate relationships. இது எல்லாமே ஒரு குழந்தைக்கு கிடைச்சாது. இது அத்தனையும் ஒரு குழந்தையுடைய முழு வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் ஆளுமைக்கும் திறமைக்கும் அத்தியாவசியமான தேவைகள் அப்படின்னு சொல்லி பின்வரும் தீர்ப்பை வழங்குது. இந்த வழக்கில் அப்பா வந்து தங்கிட்ட தான் குழந்தையுடைய கஸ்டடி வேணும்னு சொல்லி தான் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை தன்னுடைய தந்தை வீட்டில் இருப்பது தான் சரி அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வழங்கிட்டு அந்த தந்தை வீட்டில் மட்டும் அந்த குழந்தை இருக்கணும்னு வந்து நீதிமன்றம் சொல்லலை. அது என்ன சொல்கிறதுன்னா அம்மாவுக்கு வந்து மாதா மாதம் போதுமான அளவு கஸ்டடி கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து அம்மா கிட்டேயும் நன்கு பழகும், அம்மாவுடைய முழு அரவணைப்பும் கிடைக்கும், அம்மா வீட்லேயும் அந்த குழந்தை வந்து நன்றாக பழங்க முடியும். ஏற்கனவே அப்பாவோடையும் அம்மாவோடையும் அந்த குழந்தை சேர்ந்தே வசித்ததுனால இப்பையும் அந்த மாதிரி அம்மாவுக்கும் போதுமான அளவு கஸ்டடி கொடுத்தா அந்த குழந்தையோடைய மனதை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவுடைய இருப்பு அப்பா அம்மாவோட சேர்ந்து இருப்பது மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். அதனால் இந்த குழந்தை அப்பா வீட்டில் தான் தங்கி வளரணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து போதுமான அளவு அம்மாவுக்கும் கஸ்டடி கொடுத்து அம்மா கிட்ட கஸ்டடி இருக்கும்போது அந்த குழந்தையை வளர்க்குற பொறுப்பு அம்மா கிட்ட கொடுக்குது. அது இல்லாமல் இந்த குழந்தைக்கு அம்மாவுடைய கஸ்டடி எப்படி நீதிமன்றம் வழங்குது அப்படின்னு சொன்னால் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் அம்மா வந்து குழந்தையை போய் அழைச்சிக்கலாம். அதே மாதிரி 9ஆம் தேதி வந்து 9ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 9 நாட்கள் அந்த குழந்தையை தன்னுடைய கஸ்டடியில் வச்சுக்கலாம். 10ஆம் நாள் அன்னைக்கு மத்தியானம் குழந்தையை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறாங்க இல்லையா, அப்போ ஸ்கூல் முடிஞ்ச உடனேயோ அப்படி அன்னைக்கு ஸ்கூல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 10ஆம் நாள் மத்தியானம் லஞ்ச் முடிஞ்ச உடனே அந்த குழந்தையை கொண்டு போய் குழந்தையோடைய அப்பா கிட்ட கொடுத்துடணும். 9 நாளும் குழந்தை வந்து அம்மாவுடைய ஃபுல் கஸ்டடியில் இருக்கணும். அந்த 9 நாட்கள் வந்து குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொள்வது வந்து அம்மாவுடைய பொறுப்பு தான். அந்த 9 நாட்களில் அம்மா வந்து குழந்தையை வந்து கண்ணும் கருத்துமாக பேணி பாதுகாக்கணும். 9 நாட்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கஸ்டடி கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்தில் 3ஆம் புதன்கிழமை அன்று 3ஆம் புதன்கிழமை அன்னைக்கு குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கோம், அப்பா வீட்டிலேருந்து வந்திருக்கோம். அப்பா வீட்டிலேருந்து அந்த குழந்தையை வந்து அம்மா வந்து பிக்கப் பண்ணிக்கணும். ஸோ புதன்கிழமை அழைச்சிட்டு வர குழந்தை புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அந்த 5 நாட்களும் அம்மா கிட்ட தான் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லஞ்ச் முடித்தோடனே அம்மா அந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் அப்பா வீட்டில் விட்டுறணும். ஸோ முதல்ல வாரத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு 9 நாட்கள் இருந்துருது, இப்போ வந்து ஒரு 5 நாட்கள் இருந்துருது. ஸோ 15 நாட்கள் அந்த குழந்தை வந்து அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற நாட்கள் வந்து அப்பாவுடைய அரவணைப்பில் அந்த குழந்தை இருக்குது. ஸோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஈக்குவலான கஸ்டடி கொடுக்குது. இப்படி இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு வந்து தாய் தந்தையோடைய அரவணைப்பு கிடைக்கும். அம்மா அப்பாட்டே இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்கிற ஃபீலிங் குழந்தைக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வர பண்டிகை நாட்கள்லையோ இல்லை ஸ்கூலோடைய விடுமுறை நாட்கள்லையோ குழந்தை யார்கிட்ட இருக்கணுங்கிறத பேரண்ட்ஸ் அவங்களே பேசி முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போது அம்மா கிட்ட குழந்தை இருக்கும் போது அப்பா வந்து குழந்தையை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி அப்பா கிட்ட குழந்தை இருக்கும்போது அம்மா குழந்தையை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நாட்களில் குழந்தையோடைய அப்பாவோ அம்மாவோ யார்கிட்ட குழந்தை இருக்கோ மற்றவங்க வந்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் 10 நிமிஷம் தாராளமாக 2 வேளை அந்த குழந்தைகிட்ட பேசிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் மீட்டிங் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அதை அட்டன் பண்ணுறதுக்கு வந்து 2 பேருக்குமே உரிமை உண்டு. குழந்தையுடைய படிப்பு, குழந்தையுடைய கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய ஹாபீஸ் இது எல்லாமே குழந்தைய ரொம்ப டாக்ஸ் செய்யாத அளவுக்கு 2 பேருமே பார்த்து முடிவு செய்யணும். அதே மாதிரி 2 குடும்பங்களும் சந்தித்து கொள்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா குழந்தையுடைய மனது புண்படாத அளவுக்கு 2 பேருமே பொறுமையாக அனுசரித்து நடந்துக்கணும். குழந்தையுடைய நலனை மனதில் கருதி அவங்க இந்த மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி குழந்தையுடைய வளர்ப்பை முடிவு செய்கிற பொறுப்பை வந்து நான் 2 பேரண்ட்ஸ்கிட்டையுமே ஒப்படைக்கிறேன். இந்த ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீ தாராளமாக குடும்பநல நீதிமன்றத்தை அணுகலாம். இந்த ஏற்பாடு எல்லாமே குழந்தை வந்து சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி மாதா மாதம் அப்பா 10,000 ரூபாயும் அம்மா 5,000 ரூபாயும் போடுறதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதை வித்ரா பண்ணுறப்போ ஒரு ஒருத்தரவையும் முறை கோர்ட்டை வந்து நீங்கள் அணுக தேவையில்லை. ரெண்டு பேருடைய கையெழுத்து இருந்தால் போதும். பெற்றவங்க 2 பேருமே ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி
ஜாயிண்ட் கார்டியன்ஷிப், குழந்தை அக்கௌண்ட், குழந்தை பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஜாயிண்ட் கார்டியன்ஷிப்பாக இருக்கணும், அதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணும், ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு மாதா மாதம் அந்த பணத்தை நம்ம செலவுக்கு எடுத்துக்கலாம். அந்த எடுக்கப்பட்ட அந்த பணமானது குழந்தையுடைய படிப்புக்கும் குழந்தையுடைய வளர்ச்சிக்கும் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறதா இருக்கணும், வேறு எதற்கும் அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி மீடியேட்டர் அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மீடியேட்டர் அப்பாயின்ட் பண்ண தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற குழந்தை தான் இது. ஸோ இதுக்கு மீடியேட்டர் அப்பாயின்ட் பண்ணணும். அதாவது ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் சைக்கியாட்ரிஸ்ட் அப்பாயின்ட் பண்ணணும் மீடியேட்டரானு சொல்லியிருந்தது இல்லையா, அதை அப்பாயின்ட் பண்ணுறது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் தாராளமாக கீழமை நீதிமன்றத்தை அணுகலாம். அவங்க கொடுக்குற அவங்களுக்கு அது இந்த பிரச்சனைகளுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரமும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த சரித்திர புகழ் வாய்ந்த தீர்ப்பை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வழங்குது. சாதாரணமாக பெரியவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிரச்சனைகளால் குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ குழந்தைங்களுடைய எதிர்காலத்தில் நம்ம கருத்தில் கொண்டு மனதில் கொண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை விட்டு கொடுத்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நம்மளால் சேர்ந்திருக்க முயற்சி செய்வோம். முடியாத பட்சத்தில் நம்ம பிரிந்தே போனாலும் கூட குழந்தைகளுக்கு நம்மளுடைய பிரிவை காட்டாமல் குழந்தைங்களை ரெண்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கி ஒரு நல்ல குடிமகனாக உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். இதை கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோ, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் வெளியிடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.